வணக்கம், வெல்கம் பேக் டு விக்னேஷ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ உங்க எல்லாருக்கும் முதல்ல வந்து ஹாப்பி பொங்கல் சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிஸியான டைட்டான ஷெட்யூல்ல உங்க எல்லாருக்கும் எனக்கு வந்து நான் வந்து எப்படி சிம்பிளா ஒரு பொங்கல் பண்றேன்றதை உங்களுக்கு காட்ட போறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சக்கரை பொங்கல் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும், சூப்பரா ஈஸியா வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். ஸோ எல்லாரும் வாங்க, இப்ப சக்கரை பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் என்னென்ன செட்டப்லாம் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணும் போதே உங்களுக்கு தான் சொல்றேன். சிம்பிளா ஷார்ட்டா முடிச்சுக்கணும்னு பாக்குறேன். எல்லாரும் வாங்க பாக்கலாம். இந்த கோலத்தோட இந்த பொங்கல் ஆரம்பிக்கிறது. சூப்பரான அழகான சூப்பரான ஒரு கோலம் போட்டிருக்கோம், போட்டிருக்கார்கள். ரொம்ப அழகா இருக்கு பாத்தீங்களா. இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து நான் வந்து பச்சை அரிசியை எடுத்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷத்துக்கு. அப்புறம் வந்து கால் கப்புக்கு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பை எடுத்து லேசாக சூடு புழுக்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மணம் வர வரைக்கும். அப்புறம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் வந்து 1.5 கப்புக்கு 2 வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 2 வெல்லத்தை எடுத்து 2 கப்பு வெல்லம் எடுத்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் கொதிக்க வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிகாஸ் நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செப்பரேட் பண்ணதுக்காக மட்டும்தான் அதை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. நம்ம ஃபுல்லாக பாலில் கூட வேக வைக்கலாம், பட் இன்றைக்கி வந்து பொங்கல் இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு பால் எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன், தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, இது நானே செஞ்ச ஏலக்காய் பொடி. எப்படி வேணுன்றது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, நான் வீடியோவாக போடுறேன் சீக்கிரம். ஏலக்காவை நல்லா சூடு போக வைக்க நல்லா வறுத்துட்டு அப்படியே பொடிச்சு வச்சது. பிகாஸ் சர்க்கரையில் பொடிச்சிங்கன்னா ஏலக்காயோட டேஸ்ட் இருக்காது. தேவையான அளவுக்கு வந்து முந்திரி பருப்பும் தேவையான அளவுக்கு கிஸ்மிஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். சட்டு போட்டுன்னு ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நான் இந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து இந்த பாத்திரத்தை தான் செய்ய போகிறேன். நான் சொல்கிறது ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து பின்னாடி அடுப்பில் வச்சு பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லாததுனால நான் சீக்கிரமே இந்த அடுப்பில் இந்த கேஸை வச்சு நான் பண்ணிடுறேன். ஸோ இது முதல்ல காயட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் அதை சாதம் கலந்து ஃபஸ்ட்டு வாட்டர் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு 2வது வாட்டரை சேர்க்க போகிறேன். இதில் இது வந்து எதுக்கு சேர்க்கறதுனா, அப்போ தான் நல்லா கொதிச்சு சூப்பராக வரும். இல்லை மொத்தம் வந்து நான் வந்து 4 கப்பு வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நான் 1 கப்பு அளவுக்கு பால் சேர்க்க போகிறேன். ஸோ 1 கப்பு இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்ந்து கொதிச்சு வரட்டும், பொங்கலோ பொங்கல் சொல்லிடலாம். பாலும் அரிசியும் நல்லா கொதிச்சு பொங்கலோ பொங்கல் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லா கூடயும் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்துருக்கேன் இல்லையா, இது வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்டாக வந்தது. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டு, ஒரு ராகம் போட்டதுக்கு. ஸோ இதை நான் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் யார் ஃபார்வர்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு யாரெல்லாம் இந்த பாட்டுக்கு லிரிக்ஸுக்கு பாடுறதுக்கு க்ரெடிட்ஸ் போகணுமோ அத்தனை பேருக்கும் க்ரெடிட்ஸ் கொடுத்துட்றேன். யார் வந்து யூடியூப் சேனலில் கேட்டு வரப்போறீங்களோ அத்தனை பேருக்கும் க்ரெடிட்ஸ் நான் கரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சனாலும் நான் அந்த பாட்டை இந்த அகேஷனுக்கு பாட போகிறேன். பிழை இருந்ததுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. காக்கா பொடியும் கண்ணு பிடியும் கனிவாக நானும் வச்சேன், மஞ்சள் இலையில் விரிச்சு வச்சேன், மகிழ்ச்சி பொங்க பிரிச்சு வச்சேன், காக்கைக்கும் குருவிக்கும் கல்யாணம்னு சொல்லி வச்சேன், கலர் கலராய் சாதம் வச்சேன், கண்டிப்பா கரும்பும் வச்சேன், அண்ணன் தம்பி குடும்பம் எல்லாம் அமகலமாய் வாழ வச்சேன், இனிப்பு புளிப்பு தேங்காய் சாதம் இதயத்தோடு எடுத்து வச்சேன், கூட்டு வச்சேன் கூபி வச்சேன், கூட்டு குடும்பம் கேட்டு வச்சேன், பார்த்து வச்சேன் பரப்பி வச்சேன், பச்சை இலையில் நிரப்பி வச்சேன், கற்பூரம் ஏத்தி வச்சேன், கடவுளை நான் வணங்கி வச்சேன், ஆரத்தி எடுத்து வச்சேன், ஆண்டவனை துரித்து வச்சேன். ரொம்ப நல்லா இது கேட்கறதுக்கு, ரொம்ப ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு பாட்டாகும். ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இதோட லிரிக்ஸோட அதை மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம். சாரி, தொண்டை கட்டியக்கனால கொஞ்சம் கொஞ்சம் பிசுறல்கள் இருந்திருக்கும், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ முதல்ல நல்லா பொங்கி வரட்டும் பார்க்கலாம்.
எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கற மாதிரி நம்மளுடைய வாழ்வும் நல்லபடியா சூப்பரா இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றது. நல்லா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லிகிட்டே இருக்கலாம். நல்லா பொங்கி வர வரைக்கும் சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நல்லா பொங்கி வந்துடுச்சு, நல்லா வாசனை மனமும் தூக்கிறது. இப்போ நான் வந்து இதில் சாதம் கலைஞ்ச இது இருக்கு இல்லையா, சாதத்தை எடுத்து வச்சுருக்கேன், அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, நான் பார்த்தா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரிசி வெந்து வரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அரிசி சேர்த்தாச்சு, அடுத்தது பாசி பருப்பையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துடலாம். இது வந்து 10 நிமிஷம் களைஞ்சிட்டு அப்புறம் வறுத்து வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 1 கப்பு அரிசிக்கும் 1/2 கப்புக்கும் மொத்தம் 5 மடங்கு வாட்டரும் பாலும் எடுத்திருக்கேன். 1 கப்பு பாலும் 4 கப்பு ஜலமும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வந்து குழையணும். குழஞ்ச அப்புறம் என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகலாம். குழஞ்சு வரட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா வெந்துருச்சு, இப்போது பார்த்தாலே தெரியும் நல்லா தை சாதம் மாதிரி ஆயிடுச்சுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொதிக்க வச்சுட்டு நல்லா கரைச்சி வச்ச வெள்ளம் இருக்கு இல்லையா, இது வந்து 1 to 2 மங்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வெள்ளத்தை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெள்ளம் சேர்த்தோன்னே அடுப்பை வந்து லோ ஹீட்டில் மாற்றிக்கோங்க. அது எதுக்கு செய்கிறது அப்படின்னா, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த வெள்ளம் அதுக்கு சரியான அளவு தான். ஸோ இந்த வெள்ளத்தை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீர்த்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பராக ஆகிடும். இப்போ நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஏதாவது லம்ஸ் இருந்ததுன்னா இப்படி சைடில் வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க, கிளியராக போயிடும். ஆனால் லம்ஸ்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாது. பார்க்குறதுக்கு பாயசம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா கொதித்து சக்கரை பொங்கல் ஆகணும். கொதிச்ச அப்புறம் பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் நெய் வெட்டுக்கலாம். மொத்த ரெசிபி நான் இவ்வளோ தான் நெய் எடுத்துக்கிறேன். ஸோ நெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே முந்திரி பருப்பு போடலாம். நெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம நல்லா இதை நல்லா பொரிஞ்சு எடுக்கணும். பொரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம். முந்திரி பருப்பு போடணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா உடனே கருகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு, நான் அடுப்பை அணைச்சிடுறேன். அணைச்சிட்டு நீங்கள் இதில் இந்த கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே இது பொறிஞ்சிடும். ஸோ நல்லா பலூன் ஆகிடும். பலூன் ஆன அப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த வார்ப்பு இரும்பு கல் மட்டும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக பண்ணணும். கொஞ்சம் விட்டுருன்னா கூட கருகி போயிடும். ஸோ அடுப்பை அணைச்சிட்டு செய்தால் நல்லா ஆகிடும். பாருங்க பிரமாதமாக இருக்குது, கண்ணே ஜொலிக்கிறது. ஸோ இப்போ நம்ம இதை சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தனியாக இங்கே எடுத்து வச்சுட்டுறேன். இதில் நான் வந்து இந்த பாத்திரத்தை வைக்கிறேன். அடுப்பை அணைச்சாச்சு. இப்போ அடுப்பை அணைச்ச பாத்திரத்தோட இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஆஹா, பார்க்கவே எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தீங்களா. ஏலக்காய் பொடியை கூடிய முடியும் நீங்கள் கடைசியாக செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நேரத்தில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த நெய்க்கு, இந்த சூடான நெய்க்கு மேலே போடுங்க, அந்த எசன்ஸ் கீழே அழகாக இறங்கிடும். சில பேர் வந்து ஜாதிக்காவையும் நெய்யில் பொடிச்சு போடுவாங்க, அதுவும் நல்லா இருக்கும். பட் எனக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் அதை சேர்க்கலை. ஸோ சுவையான சக்கரை பொங்கல் கேஸில் ரெடி ஆகிடுது. இப்போ அடுப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதிலேயே நான் வந்து இஞ்சி கொதை கட்டி விட்டுட்டேன். அடுப்பு பண்ணும்போது வைக்கலாம், பட் இதெல்லாம் கருகி போயிடுறதுனால நான் கடைசியாக கட்டியிருக்கேன் நான். ஸோ பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்குது, அதாவது பொங்க பானை இருக்க சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்குது. ஸோ அதை இன்னும் பர்ஃபெக்டாக ஆக்கிறதுக்கு நம்ம இன்னும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். என்ன செட்டப்பு, என்ன செட்டப்பு கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. இதுதான் நம்மளோட செட்டப்பு. எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கா? இங்கே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, 2 கரும்பை எடுத்து வச்சுருக்கேன். கட்ட முடியாததுனால அப்படியே நிற்க வச்சுருக்கேன்.
ஒரு விளக்கரியை வச்சுருக்கேன், ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி பகவானுக்கு வந்து இதை நான் நேவேத்தியம் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி தூபம் ஏற்றணும், ஏற்றி வந்துடுறேன். இப்போ நம்ம எல்லாம் அழகாக செட் பண்ணியாச்சு. இப்போ சாமி கும்பிட்டுடலாம் நம்ம. ஓம் பிரணா யஸ்வாஹா பானா யஸ்வாஹா வியானா யஸ்வாஹா உதானா யஸ்வாஹா சமானா யஸ்வாஹா பிரம்மணி யஸ்வாஹா குரு குரு கோபீரம் குரு தீர்த்தம் நேவேதம் சூரிய பகவானுக்கு நேவேதம் பண்ணுற மாதிரி ஐதீகம். ஸோ அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது பண்ணி விடலாம். ஸோ வியூவர்ஸ் ஆகிய அத்தனை பேரும் அப்படியே ஒத்திக்கோங்க. இந்த பொங்கல் வந்து ரொம்ப அருமையான சூப்பரான பொங்கலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இதனால் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன செட்டப் இது. இதுக்கு மேலே இங்கே ஃபீஸபிலிட்டி இல்லாதனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் வந்து பொங்கலோ பொங்கல் வாழ்த்துக்களோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என்ன வியூவர்ஸ், எல்லாரும் பொங்கல் எபிசோட் பார்த்து உங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு கிளாஸஸ்லாம் ஷெடியூலில் இருக்கிறனால என்னால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஆனாலும் ஸ்பேரிங் மை டைம் ஐ ஹவ் டன் மை லெவல் பெஸ்ட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் அதை இருக்கேன் அப்படின்றது தெரியும். ஸோ எல்லாரும் வந்து இந்த பொங்கலை வந்து சேஃபாக சூப்பராக கொண்டாடுங்க. இந்த வருஷம் உங்கள் எல்லா வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்க்க போகிற எத்தனை பேருக்கும் ரொம்ப 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 நல்ல ஒரு வருஷமாக எல்லாருக்கும் இருக்கணுன்றது என்னோட மிகப்பெரிய பிரார்த்தனையாகும். மனசில் இருக்கிற நிறைய சங்கடங்கள் அனைத்தும் இந்த வருஷத்தில் வந்து அப்படியே தேங்காய் உடையிற மாதிரி எல்லாம் உடஞ்சி போய் நல்ல புது புது காற்று உள்ள வீசுகிற மாதிரி புது புது எண்ணங்களும் புது புது சிந்தனைகளும் தான் உங்களோட மனசில் வந்து இந்த வருஷம் பூரா இருக்க போகுது. ஸோ நம்ம அதையே நம்ம வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். நல்ல சுபிக்ஷமான வருஷமாக அமையட்டும்ன்றது நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பொங்கல் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் யூ பிக்னியஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் போகாதுங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ இதை மாதிரி விரைவில் ஒரு நல்ல எபிசோட சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.